வாங்க பேரம்பேத்தியில் வெளிநாட்டில் இருக்கவங்க, உள்நாட்டில் இருக்கவங்க, என் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் வெல்கம். நம்ம எப்போ மாதிரி ப்ரேயர் ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோமா? அதாவது இன்றைக்கி வந்து மௌனம், மௌனத்தை பற்றி என்னென்ன வந்து இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ தான் அதாவது ஒரு சிலர் வந்து மௌனமாக இருப்பாங்க, வாயே திறக்க மாட்டாங்க, ரொம்ப பேசலாம் மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடக்கூடாது. அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். யார் யார் மௌனமாக இருந்து காரியம் சாதிச்சுருக்காங்க சொல்லுங்கள். நம்ம புத்தர் மௌனமாக தானே இருந்தார், மரத்தடியில் மௌனமாக இருந்தார். அதே மாதிரி நம்ம சீரடி சாய்பாபாவும் மௌனமாக தான் இருந்தார். அதே மாதிரி நம்ம காஞ்சி மகா பிரியவாளும் நிறைய நேரம் அவர் செய்கையில் சொல்கிறது, அவர் ஏதாவது மௌனத்தில் சொல்கிறது, அப்போ தான் நிறைய வந்து அற்புதமான விஷயங்கள் வந்து நிறைய வெளியே வரும். இப்போது ஒரு வீடுன்னு நம்ம எடுத்துக்குவோம். அந்த வீட்டில் வந்து அப்பா ரொம்ப அமைதியாக மௌனமாக இருப்பாங்க, அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அந்த அப்பாவுக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தமா? சரி போயிட்டு போகுது, அவட்ட விஷயம் இருக்குது, அவள் ஏதோ பேசிட்டு போகிறான். அதே மாதிரி தான் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி அண்ணன் தம்பி, நீங்கள் பேரம்பேத்தி, நீங்கள் ஏதாவது ரெண்டு பேர் நாலு பேர் இருக்க வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்திருக்கப்போ ஒருத்தர் வந்து சண்டை போடுவாங்க, பேசுவாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, அந்த திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு விட்டு கொடுத்துருவாங்க, நீயே வச்சுக்கன்னு செய்யலே சொல்லிடுவாங்க. என்ன தான் இருந்தால் கூட அவங்கக்கிட்ட பிரச்சனைக்கு போகமாட்டாங்க. அதே மாதிரி காஞ்சி மகா பெரியவாளும் அவர் வந்து பேசுகிறத விட அவரை பார்க்க வந்திருக்கவங்ககிட்ட மௌன மொழி தான் வந்து நிறைய பேருக்கு வந்து, அதாவது மௌனத்தில் நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறப்ப அது வந்து அதுக்கு சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அவ்வளோ வந்து பவர்ஃபுல்லாக இருக்குமா. அதே மாதிரி சீரடி சாய்பாபாவும் அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க போகிறையில் அவங்க வாயை திறந்து பேசவே மாட்டாங்களாம். அவங்க வந்து தெரியுமா இந்த வீட்டிட போயில இந்த வீட்டில் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி மௌனத்தால் வந்து அவங்க சரி பண்ணிடுவாங்களாம். அதனால தான் நிறைய பேர் மௌனமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பவர் ஜாஸ்தி. நம்ம அப்துல் கலாம் ஐயா இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து ஒரு குழந்தை வந்து கேட்டுச்சான், நீங்கள் ஏன் அவங்க தலைமுடி எப்போ பார்த்தாலும் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒருத்தவங்க அப்படி கேட்டால் ஒரு சிலர் கோபம் வரும். நம்ம அப்துல் கலாம் ஐயாவுக்கு கோபமே வரலையாம். அவங்க என்ன சொன்னாங்களாம், அந்த பையனை கூட்டி பக்கத்தில் வச்சு அந்த பையனை சொன்னாங்களாம், நான் உன்னுடைய தலைமுடி வந்து வளர்ற நெற்பயிர் மாதிரி அப்படியே அழகாக ஸ்டாண்டிங்கில் ரொம்ப அழகாக இருக்குது, என்னுடைய தலைமுடி வந்து நெற்பயிரெலாம் நல்லா விளைஞ்சு நெல்லெல்லாம் நிறைய சோளம்லாம் நிறைய வந்துட்டால் என்ன ஆகும், வெயிட்டு தாங்காமல் கீழே சாஞ்சு படுத்தபடி இருக்கும்ல, அது மாதிரி எனக்கு வயசாகிடுச்சுப்பா, அதனால தான் என் தலைமுடி இப்படி படுக்க வசத்தில் இவ்வளோ நீளமாக இருக்குது, நான் வந்து கட் பண்ணுறதே கிடையாது, அது அப்படியே இருக்குப்பா, அது அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வரேன்ப்பா. அதே மாதிரி நெற்பயிர்கள் வந்து விளையில வந்து நிமிந்து அப்படி இருக்கும், உங்களை மாதிரி இருக்கும், வயசாகிட்டால் எங்களை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோடனே அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, புரியாத விஷயத்தை கூட அவர் வந்து புரிய வச்சுட்டார். அவரை பார்த்தா எவ்வளோ சாஃப்டாக சாந்தமாக இருக்கும், மகா பெரியவாளையும் பாருங்களே சாந்தமாக அப்பாவியாக ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி புத்தம் சரணம் அவரும் அப்படி தான். அதே மாதிரி நம்ம நிறைய பேர், ஆனால் இப்போது வந்து கொஞ்ச காலமாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு 10 நூற்றாண்டுகளாக 20 நூற்றாண்டுகளாக வந்து இந்த மாதிரி பவர் உள்ளவங்க வந்து அவதாரம் எடுக்கலை அப்படிங்கிறாங்க. இருக்காங்க மனிதர்களே எல்லாருமே அவதாரமாக மாறிட்டாங்கல்ல, அதனால தான் அவதாரமெல்லாம் வந்து வராமல் இருக்குது. வந்து ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து போயிட்டே இருக்கான், போயிட்டே இருக்கையில் ரொம்ப இருட்டாக வருது, இருட்டாக இது வானெல்லாம் மழை பெய்கிற மாதிரி வருது. ஆனால் நார்மலாக குழந்தைங்க என்ன பண்ணும், பயப்படும், அழுகும், ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு நடுக்கமாக இருக்கும், என்ன பண்ணுறது. ஆனால் அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தைய என்ன பண்ணியிருக்காங்க, தைரியமாக கான்ஃபிடென்ஸாக நம்பிக்கையோடு அருமையாக அந்த குழந்தைய வளர்த்ததுனால அதுக்கு பயமே இல்லையாம்.
அது என்ன பண்ணிச்சான், வழி வழியில் அப்படி போய்கிட்டே இருக்கையில் என்ன பண்ணியிருக்கு, தன்னுடைய கழுத்து மணியை வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே போயிருக்கு. அப்போ தானே அதுக்கு போன வழி தெரியும், எந்த வழியில் வந்தோம் எந்த வழியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஒரு சின்ன ஒரு கிளை மாதிரி இருக்குது, அந்த கிளையில் ஏறி உட்காந்துக்கிறா. திருப்பி அந்த மணியை பார்த்துட்டே வந்தால் தான் அவள் வந்து எந்த இடத்துல ஆரம்பித்த இடத்துக்கு வந்தாலோ அந்த இடத்துக்கு வந்து சேரலாம். அது மாதிரி அவள் வந்து நல்லா தைரியமாக அவங்களுக்கு டீச்சர் சொல்லி கொடுத்த பாடங்கள், அம்மா அப்பா சொல்லி கொடுத்த நல்லதுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை கேட்டதெல்லாம் அவள் நினச்சிட்டே அப்படியே அந்த கிளையில் படுத்துட்ருக்கா. அந்த கிளை காற்று அந்த கிளைமேட்டு எல்லாம் அப்படியே அவள் தூங்கி போயிடுறான். காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறா, முழிச்சு பார்த்தா அழகாக சூரியன் உதிச்சிருக்கு, வெளிச்சமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த மணி வழியாக போனால் நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வராங்க. வந்தால் அவங்க அப்பா அம்மா எந்த இடத்துல அவள் ஆரம்பித்தாலும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை அப்படி பார்க்குது, அவங்க அப்பா அம்மாவை மௌனமாக பார்க்குது, அவங்க அப்பா அம்மாவும் மௌனமாக அந்த குழந்தைய பார்க்குறாங்க. அந்த மௌனத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது. அவங்க அப்பா அம்மா சொல்கிறா, அவங்க அப்பா அம்மாவும் இது மௌனமாக கேட்குது, நீங்கள் என்ன தேடலையா, ராத்திரியெல்லாம் நான் காணுமே, நீங்கள் தேட மாட்டீங்க, என்னை தைரியமாக வளர்த்துருக்கீங்கல்ல, அதனால தான் நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்துருவா மகன்னு நீங்கள் தைரியமாக இருக்கீங்கன்னு மௌனத்திலே சொல்லுது. அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ எங்கள் அம்மா போனேன் காணணும், உன்னை தவிச்சமே அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவும் சொல்லலை. ஏன்னா அவங்களும் மௌனத்தோடு நாங்கள் உன்னை தைரியமாக வளர்த்துருக்கோம், உன்னை கான்ஃபிடென்ஸாக வளர்த்துருக்கோம், அதனால தான் நீ ஐடியாவாக இருட்டில் போய் மாட்டிட்டா கூட வந்து இந்த மாதிரி அடையாளமெல்லாம் போட்டு கரெக்டாக எங்ககிட்ட வந்து சேர்ந்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. அப்புறம் இன்னொரு நாள் என்ன ஆகுது, ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. அதாவது இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த இவங்க மாதிரி நடந்து காமிக்கணும், கேட் வாக் மாதிரி அந்த மாதிரி நடந்து காமிக்கணும், யார் ரொம்ப அழகாக நடக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் அப்படியே சொல்லிடுறாங்க. அப்போது எல்லா குழந்தைகளும் நடக்கிறாங்க, என்னென்ன ட்ரெஸ் போட்டு நடக்கிறாங்க, பஞ்சாபி ட்ரெஸ் போட்டு நடக்கிறாங்க, மணிசார் மாமி போட்டு நடக்கிறாங்க, ஆச்சி ட்ரெஸ் போட்டு நடிக்கிறாங்க, செட்டியார் ட்ரெஸ் போட்டு, அப்புறம் யார் யாரோ கர்நாடகா ட்ரெஸ் போட்டு பஞ்சாபி ட்ரெஸ் போட்டு எல்லாமே போட்டு நடிக்கிறாங்க. இந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, அப்படியே டால் மாதிரி இருக்குது, பார்த்தாவே தூக்கி கொஞ்சம் போல் பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. அது அழகாக என்ன பண்ணுது, ரொம்ப அழகாக அப்படியே சூப்பராக எல்லோரும் நல்லா பயங்கரமாக கிளாப் தட்டுறாங்க. இவ்வளோ அழகாக அது நடந்து வருது. நடந்து வரையில் என்ன ஆகிடுது, அதையும் அறியாமல் ஒரு ஸ்லிப்பாகி கீழே விழுக போகுது. விழுக போகல ஆன் தி ஸ்பாட், அதுக்கு அது என்ன அது அதனுடைய ஷூவில் வந்து ஏதோ வந்து உயரமாக இருக்கிறதுக்காக அது வச்சு எதுவும் தைச்சிருக்காங்க. அது சரியாக தைக்காதனால அந்த ஷூவில் உள்ள இது வந்து கம்பு வந்து கீழே விழுந்துருது. விழுந்தோடனே அது என்ன பண்ணுது, ஆன் தி ஸ்பாட் ஒரு நிமிஷம் விழுந்தோடனே, எப்போவுமே நம்ம கீழே விழுந்தோன்னு விழுந்துட்டோமேனு நினைக்க மாட்டோம், அடுத்தவங்க நம்மளை பார்க்குறாங்களா அப்படிதான் நினைப்போம். அது அதெல்லாம் பார்க்கல, மேலே அப்படியே அண்ணாந்து பார்க்கல, கண்ணில் வந்து ஒரு அப்படியே ஒரு துளி சீறு நீர் நிற்குது. வந்து என்னது, நம்ம வந்து தோத்துருவோமோ, நம்ம விழுந்துட்டோமோ, நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நிமிஷம் நேரம் நிற்குது. வர்ற கண்ணீரையும் அப்படியே கண்ணுக்குள்ளே வச்சு அடக்கிக்கிட்டு இன்னொரு ஷூவையும் கலட்டு தூக்கி எரிஞ்சிட்டு சூப்பராக எந்திரிச்சு கேட்வாக் பண்ணி எல்லோரும் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அது அது ஒரு விஷயம் நடந்ததாகவே இல்லை. அந்த கேட்வாக்லேயே அது ஒரு ஸ்டைல் மாதிரி பண்ணியிருக்கு. கேட்வாக்லேயே இந்த மாதிரி விழுந்து கூட ஒரு ட்ரெஸ் காம்படிஷனில் நடக்கலாம். அது அப்புறமே வெளியே வந்து அது ப்ரைஸ் கிடச்சதுக்கு அப்புறம்தான் அதனுடைய அனுபவத்தை சொல்லுது. எல்லோரும் என்னுடைய மிஸ்டேக் நீங்கள் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அதையும் என்ன சொல்லுது, மௌனத்தில் சொல்லுது, மௌனத்தில் மனசில் சொல்லுது. அவங்களுக்கும் பார்த்தவங்களுக்கும் அந்த மௌனம் புரியுது. இந்த குழந்தை விழுந்ததை கூட வந்து தனக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டை கூட அதை வந்து ஒரு வெற்றியாக நினச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து பேசுகிறோம்ல, பேச்சு பேசிகிட்டு இருக்கலே நம்மளுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த குறிப்பை விட்டுருவோம். பிகினர்ஸ்க்கு தான் அப்படி இருக்கும், எல்லாருக்கும் அப்படி இருக்காது. அதே மாதிரி நம்ம ஸ்கூலில் ஏதாவது காம்படிஷன் வச்சாங்கன்னா, திருக்குறள் போட்டி இல்லை ஏதாவது வசனம் இல்லை அது ஏதாவது ஒரு இதை பற்றி போட்டி வைக்கையில் நம்ம மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. மறந்துட்டால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்களாம், அதை ஷையை வந்து மறக்கிறதுக்காக மயக்கம் போட்ட மாதிரி ஒரு தலை சுற்றுற மாதிரி கிருகிருன்னு வர மாதிரி சிலர் ஆக்ட் பண்ணுவாங்களாம். சிலர் என்ன பண்ணுவாங்களாம், ஹஹஹான்னு சிரிச்சுட்டு அப்புறம் அந்த மறந்ததை எடுத்துக்குவாங்களாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்களாம், அழுகிற மாதிரி, அதாவது அவங்க ஒரு அவ்வளோ உருக்கமாக பேசிட்டாங்களாம், அழுகிற மாதிரி அப்படியே ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வாங்க கொண்டு வந்து அவங்க ப்ரைஸ் வாங்கிறாங்களாம். ஆனால் எந்த சூழ்நிலையும் நமக்கு வந்து என்ன இருக்கணும்,
வந்து வளர்ப்பு, நம்ம வளர்ப்பு வந்து பொத்தி பொத்தி நம்மளை வளர்க்கக்கூடாது. நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சோன்னா உன்னால் எதுவும் முடியும். நீயே தவந்து போய் அந்த பொம்மையை எடுக்கட்டும், அவனே ஸ்டாண்டிங்கில் போய் அந்த செல்ஃபில் இருக்க ஜாமானை எடுக்கட்டும். ஒரு தடவை சொல்லி கொடுத்தோன்னு அதை அதுவே கற்றுக்கணும். திருப்பி 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 நீ படிச்சியா படிச்சியா எடுத்தியா எடுத்தியா எழுதுனியா பத்திரம் போப்பா யார் கூடயும் பேசாதப்பா அந்த மாதிரிலாம் பிள்ளைங்களை நம்ம பயமுறுத்தி வளர்க்கக்கூடாது. அதுக்கு என்ன பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். நீ ரொம்ப தைரியக்காரன்ப்பா, நீ ரொம்ப வீரம்ப்பா, உன்னால் எதுவும் முடியும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து மௌனத்தாலே வளர்க்கணும். வந்து ஒருத்தவங்க வந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப தப்பு பண்ணிடுச்சு, அவங்க என்ன பண்ணிடுச்சு, இந்த பிளாக்லேருந்து அந்த பிளாக் போயிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு தேடி தேடிட்டு அவங்க அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிடாங்க. டென்ஷன் ஆகிட்டு அந்த குழந்தை கிடச்சோன்னு போட்டு அட்டி 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 அட்னு அடிக்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா சொல்கிறாங்க, அடிச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா வருங்க, அம்மா என்ன பண்ணுவாங்க, ரெண்டு அடி அடிப்பாங்க, அதோடு விட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அடி அந்த பசங்க உதுத்துரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று பல்லை கடிச்சிக்கிட்டு ஒரு கோவப்படுற மாதிரி பண்ணுங்கள், இல்லை கண்ணால் ஒரு மிரட்டுற மாதிரி பண்ணுங்கள், இல்லை ஓங்கி அடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுங்கள். தயவு பண்ணி குழந்தைங்களை வந்து திட்டுறது அடிக்கிறது ரொம்ப பேசுறது, நீ எதுக்கும் உருப்பட மாட்டேன், உன்னால் எதுவும் முடியாது அப்படியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. குழந்தைங்க ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் கூட உன்னால் முடியும், நீ நல்லா பண்ணுறியப்பா நல்லா செய்கிறியப்பா அப்படின்னு ஒரு தடவை சொல்லுங்கள். ரெண்டாவது தடவை மௌனத்தில் அப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள். அவரை வந்து கையில் வந்து இப்படி காமிங்க, இல்லை கிளாப் பண்ணுங்கள், இல்லை குழந்தைய கூப்பிட்டு ஹக் பண்ணி ஒரு அரவணைப்பு கொடுங்க. அதனால் பெரும்பாலும் வீட்டில் கூட நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிலர் வாயை திறந்தால் ஐயோ கொஞ்சம் வாயை மூடுறீங்களா ரொம்ப தலைவலிக்குதுங்க ஹெட்ஏக் வர மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பெஞ்சிலையும் ஸ்கூலில் பசங்க பேசிகிட்டே இருப்பாங்க, டீச்சரால் தாங்க முடியாது. ஒரு சாக் பீஸையோ எதையாவது ஒரு ஸ்கேல் எடுத்து ஓங்கி அப்படியே தூக்கி எறிவாங்க, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் பேச்சை குறைச்சிட்டு மௌனத்திலே நம்ம எல்லா விஷயத்தையும் நடத்த பார்க்கணும். ஆனால் சில விஷயங்கள் நம்ம பேச்சுத்தான் ஆகணும். சொல்லுவாங்கள்ல, உட்காந்து பேசுங்கப்பா, பேசுனா இந்த விஷயம் தீராது இருக்கப்பா, மனசுக்குள்ளே வச்சுருந்து என்னப்பா பண்ணுறது. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஒரு குடும்ப பிரச்சனைனாலும் சரி, வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சம்மந்தப்புறங்கள் பிரச்சனைனாலும் சரி, ஒரு இடம் வாங்குற பிரச்சனையெல்லாம் சரி, உள்ளுக்குள்ளே வந்து அந்த பகையை அப்படியே தூவம் போட்டு வளர்க்காமல் அதுங்கெல்லாம் ஏன் என்னாச்சு, நீங்கள் நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கணும். கேட்டு உட்காந்து பேசணும் நிறைய விஷயங்கள் வந்து தீர்வாகும். ஆனால் மௌனமாக இருக்க விஷயங்களில் மௌனமாக தான் இருக்கணும். புத்தம் சரணம் எல்லாம் என்ன, மௌனம் 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 தான். அப்புறம் என்னாச்சு, ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களாவில் எல்லோரும் எப்போ பார்த்தாலும் காய்ச்சி முச்சு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்களாம். ஆனால் அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் பேச மாட்டாராம். யார், அந்த சமயக்காரர். அப்போ ஒரு நாள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, உன்னால் மட்டும் இப்படி பேசாமல் எப்படி இருக்க முடியுது, எங்களுக்கெல்லாம் பேசாமல் இருந்தால் தலையே வடிச்சிரும் போல இருக்குது. அப்போ அந்த சமையல்காரரு மௌனத்திலே சொல்கிறாராம், நான் பேச ஆரம்பிச்சிட்டேன், நான் உப்பு கூட போட்டுருவேன், உப்பு குறைய போட்டுருவேன், அதை சமையலை கரெக்டாக பண்ண மாட்டேன். நம்ம ஒரு செய்கிற வேலையில் மௌனமாக இருந்து அதில் வந்து கவனம் செலுத்தினா தான் அந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியும். அப்படியே அவங்க பல தடவை கேட்டுட்டு அப்புறம் அவர் ஒரே ஒரு தடவை மௌனத்தாலே பதில் சொல்கிறாராம், இந்த மாதிரி நீங்களும் இருந்து பாருங்கள், அப்போ தான் அந்த மௌனத்துடைய சுகம் தெரியும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கதவு தட்டையிலே என்ன பண்ணுவாங்க, வாயில் வந்து விரல் வச்சுருவாங்க, அப்படின்னா எதுவும் நான் உள்ளே வந்துட்டேன் நீ எதுவும் பேசாத. அப்போ என்ன ஆகும், அந்த வீட்டில் இருக்கவங்க பேசிகிட்டே இருக்காங்க, பேசாமல் இருக்கணும். அதே மாதிரி ஸ்கூலில் என்ன பண்ணுவோம், காய்ச்சி முச்சின்னு கத்துவோம். அதே டீச்சரோ பிரின்ஸிபாலாக வந்துட்டால் என்ன பண்ணுவோம், அமைதியாகிடுவோம். அதே மாதிரி பிடி பீரியட்லேயே நம்ம பயங்கரமாக விளையாண்டுக்கிட்டு இருப்போம், பிடி மாஸ்டர் வந்திருந்தால் நம்ம டிசிப்ளினாக, அதே மாதிரி டிசிப்ளினாக எப்போவுமே இருக்கணும். அதே மாதிரி அமைதியாக இருந்தோம்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்டே இருக்கலாம். பேசிகிட்டே இருந்தோம்னா அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க முடியாது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் மௌனத்தில் வந்து நிறைய, இப்போது இந்த மரம் செடியெல்லாம் இருக்குது, அது லைட்டாக காற்றடித்தா எவ்வளோ சுகமாக இருக்குது, அது வேகமாக காற்றடித்தா அந்த மலையில் தாங்க முடியுதா, உடனே அது புயலாகிடுது. மழையும் தூரல் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஓவராக மழை பெஞ்சால் என்ன ஆகிடுது, அதே வந்து நதியில் வெள்ளமாக அங்கங்கே குளம் குட்டையாக எல்லாமே ஆகிடுது. அதே மாதிரி நம்ம ஐந்தறிவு உள்ளவங்களுக்கும் அதே மாதிரி மௌனம் நிறைய நேரம் கை கொடுக்கும். இப்போ செடியே என்ன பண்ணுவோம், அதிகமாக வளர்ந்துட்டு சீக்கிரம் கட் பண்ணி விட்டுறாங்க, அது ஸ்லோவாக வளர்றபடி வளர்ந்தா அது ரொம்ப அழகாக வளருதா இல்லையா. எதுவுமே
எதுவுமே வந்து மௌனம், மௌனத்தின் மொழிகள் வந்து 1000 மொழிகள் பேசுமா. மொழிகள் வந்து சும்மா தான் இருக்குமா, மௌனமாக இருக்கையில் வந்து நம்ம கண்ணு பேசுமா, புத்தி பேசுமா, மூளை பேசுமா, வாய் பேசுமா, மனசு பேசுமா, ஆல்ஃபா மெடிடேஷன் எல்லாமே மௌனம்தான். மௌனமாக இருக்கிறப்ப நம்ம என்ன விஷயம் பண்ணினாலும் அது வந்து நடக்கும். ஓகேவா? பை பை, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்.